வந்து சுகர் பேஷண்ட் இவங்க. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு நம்ம இந்த ஹீல் பீல் ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம். இந்த ஃபுட் கேரு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போதைக்கு இவங்களுக்கு வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணியிருக்கோம். வாஷ் பண்ணி அவங்கள இப்போ நம்ம வந்து அந்த லோஷனை வந்து அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர், உங்களுக்கு அந்த லோஷன் வந்து அப்ளை பண்ணுறாங்க. இன்கேஸ் அவங்களுக்கு வந்து ஹூண்ட் மாதிரி ஏதாவது அந்த இடத்துல ஏதாவது புண்ணு மாதிரி இருந்தால் டெஃபினட்டாக அவங்களுக்கு எரிய ஆரம்பிச்சிடும். அதிலே தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு வந்து உள்ளே ஏதாவது புண்ணு இருக்கான்ட்டு. ஸோ அப்படி இருந்ததுன்னா நம்ம அந்த இடத்த வந்து நம்ம துடைச்சிக்கலாம். ஸோ இப்படி தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஆக்சுவலாக இவங்க வந்து நல்ல சிவியர் சுகர் பேஷண்ட் இவங்க. இவங்க இத்தனை நாளாக இந்த லைக் இந்த ட்ரீட்மெண்ட் தெரியாததுனால இவங்க பெருசாக கேர் எடுக்கவே இல்லை அவங்களோட காலில். இந்த ட்ரீட்மெண்ட் மெயினாக சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லாவே கேட்கும். ஆனால் நம்ம எப்படி பண்ணணும், அந்த ப்ரொசீஜர்னு ஒரு விஷயம் இருக்குது, அது கரெக்டாக பண்ணணும். அந்த ப்ரொசீஜர் நம்ம வந்து சரியாக பண்ணலைன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து சைட் எஃபெக்ட் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம இந்த ப்ரொசீஜர் நம்மளோட சலூனில் பர்ஃபெக்டாக பண்ணுறோம். ஸோ அதனால் தைரியமாக நீங்கள் வந்து எங்கள் சலூனில் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸ்க்ரேப்பர் வந்து போடுறாங்க, ட்ரை ஸ்க்ரேப்பர் தான் போடுறாங்க. ட்ரை ஸ்க்ரேப்பர் போட்டு நல்லா வந்து அந்த வெடிப்பு இருக்கிற இடத்துல தேய்க்கிறாங்க. இவங்க நல்ல சுகர் பேஷண்ட்டுங்க, பட் ஸ்டில் இருந்தாலுமே வந்து இவங்களுக்கும் நம்ம பண்ணலாம். பட் இவங்களுக்கு வந்து எப்படின்னா அடிபட்டிருக்கு, அந்த காலில் ஏதாவது ஒரு அடி இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஜஸ்ட் வெறும் கிராக்ஸு ட்ரை ஸ்கின் மட்டும்தான் இருக்குன்னா தாராளமாக இந்த ட்ரீட்மெண்ட்டை சுகர் பேஷண்ட்டுக்கு நீங்கள் பண்ணலாம். பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். பண்ணும் போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இவங்க ஒன்றும் இல்லை, ஒரு 2 சிட்டிங்ஸ் இந்த தடவையும் இன்னொரு 10 டேஸ் கழித்து அகெயின் இன்னொரு சிட்டிங் எடுத்தாங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இவங்களோட காலுக்கு. ஆனால் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஜஸ்ட் லைக் தட் சரி, இதை நம்ம நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா ஆர்வத்தில் வந்து நீங்கள் யூடியூப்பில் இப்படி தானே சொன்னீங்க, நான் இப்படியே பண்ணிடுறேன் வீட்டில் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. பட் இதை நாங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ணும்போது அது எங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்களுக்கு நாங்கள் பார்த்து பண்ணுவோம். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எங்கள் சலூனுக்கு வாங்க. உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக உங்களோட வெடிப்பை கிளியர் பண்ணிக்கலாம். பாருங்க, வாவ், எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா ரெண்டுத்துக்கும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுங்க இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது. ஸோ இதே மாதிரி தான் அந்த லெக்கும் இருந்துச்சு. நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி ட்ரீட்மெண்ட் மூலமாக ஸோ அந்த வெடிப்பை கிட்டத்தட்ட ஒரு 80% நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த கால் இப்போ பண்ணலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஒரு வித்தியாசம். எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் பார்த்தீங்களா. இது ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த ட்ரீட்மெண்ட்டு. பெடிப்பு இருக்கிறவங்க தாராளமாக இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கோங்க.